ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர். ஒரு நாள் அவர் வெளியூர் சந்தைக்கு சென்று அங்கு கனமான ஆட்டினை வாங்கி தனது தோளினை சுமந்தபடி தனது ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். வரும் வழியில் அந்த ஆட்டை கண்ட மூன்று திருடர்கள் எப்படியாவது இந்த ஆட்டை திருடிவிட வேண்டும் என முடிவெடுத்தார்கள். அதற்காக ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அத்திட்டத்தின்படி மூன்று திருடர்களும் அந்த விவசாயி சென்று கொண்டிருந்த பாதையில் அவருக்கு முன்னே சென்று மூன்று திருடர்களும் மூன்று வெவ்வேறு இடங்களில் மறைந்து கொண்டன. தங்களை நோக்கி விவசாயி வரும் வரை காத்திருந்தன. முதலாவது திருடன் அருகில் அவர் வந்ததும் திருடன் வெளியே வந்து விவசாயியிடம், ஐயையோ, எதற்காக இந்த தெருநாயை தோளில் சுமந்தபடி செல்கிறீர்கள்? இந்த நாய் பார்ப்பதற்கு நெளிந்த தோற்றத்தோடு நோய்வாய்ப்பட்டதை போல் உள்ளது. இதை சுமந்து செல்வதால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கின்றது என கேட்டான். அதை கேட்ட விவசாயி கோபத்தின் உச்சத்திற்கே சென்றார். அவர் திருடனை பார்த்து, ஏய் முட்டாள் இளைஞனே, இந்த கொழுத்த ஆட்டை பார்த்து தெருநாய் என்று கூறுகிறாயே, குருடனா என கத்த ஆரம்பித்து விட்டார். அதற்கு அந்த திருடனோ, என்னை மன்னித்து விடுங்கள் பெரியவரே, என் கண்களுக்கு எது தெரிகிறதோ அதைதான் நான் உங்களிடம் கூறினேன். நிச்சயமாக உங்கள் தோளில் இருப்பது ஒரு தெருநாய்தான். அதை நீங்கள் நம்பாவிட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். இவ்விவசாயியும் குழப்பத்துடன் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திலேயே இரண்டாவது திருடன் மறைந்திருந்த இடமும் வந்தது. அப்போது அந்த திருடன் வெளியே வந்து, பெரியவரே, எதற்காக இந்த இறந்த கன்றுக்குட்டியை உங்கள் தோளில் சுமந்து செல்கிறீர்கள்? என்னதான் பாசமான கன்றாக இருந்தாலும் இறந்து போனதை ஊர் முழுக்க சுமந்து செல்வதா? இதை பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு மனமலம் சரியில்லை என்றல்லவா கூறுவார்கள் என்றார். அவன் கூறியதை கேட்டு விவசாயி அதிர்ந்து போனான். ஏய் இளைஞனே, நன்றாக உற்றுப்பார், இது இறந்த கன்றுக்குட்டி அல்ல, கொழுத்த ஆடு. இப்போதுதான் இதை சந்தையில் வாங்கி வருகிறேன் என்றார். அதற்கு அந்த திருடன், பெரியவரே, உங்களை யாரோ நன்றாக ஏமாற்றியுள்ளான். உங்கள் தோளில் இருப்பது ஆடல்ல, இறந்த பசுக்கன்று. இதை கூடவா அறியாமல் இருக்கின்றீர்கள்? அது ஏதோ உங்கள் பிரச்சனை. நான் பார்த்ததை உங்களிடம் கூறினேன், வருகிறேன் என அங்கிருந்து கிளம்பினான். அதை கேட்டு விவசாயியின் குழப்பம் அதிகரித்துள்ளது. இருந்தும் அவரது பயணத்தை தொடர்ந்தார். அப்போது மூன்றாவது திருடன் மறைந்திருந்த இடமும் வந்தது. விவசாயியை பார்த்ததும் வெளியில் வந்து, ஐயா, ஏன் இந்த கழுதை குட்டியை உங்கள் தோளில் சுமந்து செல்கிறீர்கள்? இதை பார்ப்பதற்கு முட்டாள்தனமாகவும் கேலிக்குரியதாகவும் உள்ளது. தயவு செய்து இதை கீழே இறக்கிவிடுங்கள் என சிரித்து கொண்டே கூறியபடி அங்கிருந்து சென்றான். அவன் கூறியதை கேட்டதும் அவ்விவசாயியின் குழப்பம் அதிகரித்தது. எனக்கு மட்டும் பார்ப்பதற்கு கொழுத்த ஆட்டை போல் உள்ளது, ஆனால் அடுத்தவர்களின் கண்களுக்கு இது ஒரு தெருநாயாகவும் இறந்த பசுக்கன்றாகவும், ஏன், ஒரு கழுதை குட்டியைப் போலவும் காட்சியளிக்கிறது. நிச்சயமாக என் தோளில் இருப்பது ஆடல்ல, அது ஏதோ பேய் பிசாசு போல தீயசக்தியாக தான் இருக்கும். இதை இங்கே விட்டுவிட்டால் நமது உயிராவது மிஞ்சும் என நினைத்து கொண்டு அந்த ஆட்டை இவ்விடத்திலேயே இறக்கிவிட்டு தன் கிராமத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டார். இதை மறைந்து பார்த்து கொண்டிருந்த மூன்று திருடர்களும் அவ்வாட்டை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். அப்போது அவர்களின் ஒருவன், அந்த விவசாயி நம்மிடம் சரியாக ஏமாந்து போனான். இப்படி ஒரு முட்டாளை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. இருந்தும் அவரை பார்க்க எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கின்றது என்று கூறினான். இதற்கு மற்ற திருடன், நிச்சயம் இதற்கு பாவப்பட ஒன்றுமே இல்லை, அவ்விவசாயியிடம் இருப்பது கொழுத்த ஆடுதான் என்று முழுமையாக அறிந்திருந்தும் அடுத்தவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக தன் நம்பிக்கையை மாற்றிக்கொண்டான். அது ஒரு தீய சக்தி என்று நம்பினான். இப்படி தன் மீது நம்பிக்கை இல்லாமல் தனது செயல்களுக்கான அங்கீகாரத்தை அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்து அது கிடைக்காத போது தனது தன்னம்பிக்கையை முழுமையாக இழந்து வாழ்வில் முடங்கி போகும் முட்டாள்களையும் இவ்வுலகம் ஏமாற்றதான் செய்யும். அடுத்தடுத்து வர மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.